நீ நான் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு அது எப்படி மறக்க மறக்க ஆமா கண்டிப்பா ஞாபகம் இருக்கு நல்லா ஞாபகம் இருக்கு அதுதானே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சு நீங்க கொடுத்த ஒரு பேக்கிங் அப்படின்னா இந்த இதா இருக்கும் பேக்கிங்னா நான் மட்டும் பாடுறது கிடையாது நம்ம எல்லாம் சேர்ந்து தான் பாடுவோம் சில பாடல்களை என்னோட சோலோ வாய்ஸ் கூட பேக்கிங்ல வரும் சோ அந்த மாதிரி இருக்கு நம்ம வலிமையில வேற மாதிரி வேற மாதிரி வேற மாதிரி அப்புறம் என்ஜாய் என்ஜாமில் வரக்கூடிய அந்த குலவ சத்தம் அந்த குலவ சத்தம் தான் இப்படி இருக்கு எல்லாருமே அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அது அந்த அந்த குலவ சத்தம் மட்டும் எங்களுக்கு இதெல்லாம் இருக்கோ அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கு அசிச்சுட்டு போயிருவோம் நாங்க இவ்வளவு விஷயங்கள் இவ்வளவு டீட்டெயில்டா இருக்குன்னு விஷயம் ஆதித்யவர்மால வரவும் வரவும் வரவும்

பிடிக்கும் வெடி வெடிக்கும் அவன் மேல் இடிக்கும் தோல்வி மட்டும் பழகிடணும் எப்படி நீங்க உள்ள வந்தீங்க உங்களுக்கு முன்னாடி யாராவது அந்த பாட்டு பாடுனாங்களா அந்த ஒரு மேஜிக் எப்படி நடந்துச்சு அதுக்குமே பாத்தீங்கன்னா தான் கூப்பிட்டு இருந்தாங்க

திருவில் நடக்கிற கொடுமை கடக்கிற தலைமுறை படிக்கிற தமிழ் இருக்குது பொதுமுறை எதுக்குன்னு விளக்குற பழக்குமை எனக்கெல்லாம் எப்போதும் என்ன உன்னை முர்ரைக்கும் கட்டாயம் என்னை திருட்டும் பேதங்கள் இல்லாதிர் இருக்கும்னா டெங்கல் கண்ணாருக்கும் இதுவரை பொருத்தம் சும்மா அறிவு இனிமே இதுவரை பொருத்தம் சும்மா அறிவு இனிமே கும்மா கண்டம் கண்டம் கந்தரு நீ நண்டு சிண்டும் நீயே உள்ள வந்தா பவரு நீ அண்ணன் யாரே கலவதி அனைவருக்கும் பெரிய வணக்கம் இன்னைக்கு என் குழு இருக்க ஸ்பெஷல் கெஸ்ட் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவரை சொல்றதுக்கு முன்னாடி இவரு தான் வரன்னு சொன்னதுமே எங்க கேமராமேனா இருக்கட்டும் எங்க டீம் இருக்கட்டும் பயங்கர வந்து ஹாப்பியா ஃபீல் பண்ணோம் எப்போ வராரு அந்த பாட்டு பாடுவாரு அப்படின்ட்டு சாங் ரிலீஸ் ஆனதுல இருந்து நாங்க பயங்கரமா கொண்டாட ஆரம்பிச்சோம் கொஞ்சம் டிலே தான் ஆனா சீக்கிரமா நாங்க அவர் பிடிக்க ட்ரை பண்ணோம் ரொம்ப பிஸியா இருந்தார் சார் அவருக்கிட்டே நம்ம பேசலாம் யோகி சேகர் ப்ரோ எப்படி இருக்கீங்க வணக்கம் வணக்கம் முரளி ரொம்ப சூப்பரா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க சிறப்பாக இருக்கும் அவங்களோட பாட்டு அந்த வைபிளே இருக்கும் நாங்க ஏன்னா புனியன் செல்வனில் எல்லா பாடல்களும் பயங்கரமான ஹிட் அப்படின்றது தெரியும் ஆனா இந்த பாடல் முக்கியமா தேவரான ஆட்டம் வந்து எங்க எல்லாத்தையும் ஆட வச்சிருக்கு அதிர் வச்சிருக்கு அப்படின்னு தான் நாங்க சொல்லணும் சோ அங்கிருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எப்படி இவங்கிட்ட கொஸ்டின் கேட்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு ஏன்னா எல்லா இடத்துலயுமே வந்து அப்புறம் தேவலன் எப்படி இருந்தது ஏ ஆர்மன் சார் ஒர்க் எப்படி இருந்தது அப்படின்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு பேக்கிங் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு நல்ல ரிஜிஸ்ட் ஆயிருக்கீங்க நீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் ஆனா அதுக்கான அங்கீகாரம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இருக்கா உங்களுக்கு அதை எப்படி மறக்க முடியும் கண்டிப்பா இருக்கு நல்லா ஞாபகம் இருக்கு அதுதானே மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் அந்த அந்த அங்க போய் பர்ஃபார்ம் பண்ணத்தான் ஸோ அதெல்லாம் மறக்கவே முடியாது நினைச்சு பாத்தீங்களா நீயா நான் டூ இந்த லைஃப் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை ப்ரோ நம்ம எல்லாமே அந்த நம்ம அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ் தானே நம்ம லைஃபே வந்து ஒரு ஒரு எப்பயுமே ஒரு டெய்லி சர்ப்ரைஸ் கொடுக்குற விஷயம் தானே ஸோ நம்ம எல் டெய்லி எழுந்தோடனே அதுக்கு ரெடியாக இருக்கணும் அவ்வளோதான் நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணும் அது மட்டும் நம்ம இருந்தோன்னா திஸ் லைஃப் வில் கிவ் கிவ் அஸ் மெனி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் நம்ம வந்து நம்ம தக்க வச்சுக்கிறதுக்கு நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணும் அது மட்டும் தான் லைஃப் ஸ்டைல் மாறி மாறித நீங்க உ இருந்தோகிசேகருக்கும் இப்ப இருக்கிறவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு நிறைய பேர் உங்களை பார்த்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா நீங்க போற இருக்கட்டும் இருக்கட்டும் சோ இதெல்லாம் பாக்குறப்ப லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு உங்களுக்கு சூப்பரா இருக்கும் ஹாப்பியா நல்லா இருக்கு நல்லா எப்படி சொல்றது நம்ம இன்னும் இன்னும் மேல போக வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கு ஆஹ் முன்னாடி இருந்ததை விட இப்ப கண்டிப்பாவே ஒரு முன்னேற்றம் இருக்கு சோ அது ஒரு நான் சந்தோஷமான விஷயமா தான் பாக்குறேன் ஹாப்பியான விஷயமா தான் பாக்குறேன்

ஃப்ரீயாக சுற்றுவோம் எங்கே வேணாலும் போகலாம் வரலாம் ஸோ இப்போ வந்து கொஞ்சம் நம்ம கொஞ்சம் பொறுப்போட இருக்கணும் கொஞ்சம் செய்கிற விஷயங்கள் நம்மளுடைய செயல்பாடுகள்லாம் கொஞ்சம் பொறுப்போடு இருக்கணும்னு பார்த்து செயல்படுறேன் அவ்வளோதான் நம்ம கேட்போம் நான் அங்கேருந்தே வந்துடுவேன் ஏன்னா நீங்களே நிறைய விஷயங்கள் சொல்லிட்டீங்க ஏன்னா நம்ம வந்து ஃபெயிலியர் ஆச்சுன்னா அங்கேயே கூடாது அதுலேருந்து தொடரணும் அப்படின்ட்டு அந்த பேக்கிங் அப்படின்றப்ப இன்னும் பல பேருக்கு தெரியாது சிங்கர் தெரியும் அது என்ன பேக்கிங் அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ அந்த எஃபெக்ட்லாம் போடுறப்போ இதெல்லாம் ஃபாரின்லேருந்து சிங்கரை வர வச்சுருப்பாங்க இதெல்லாம் அங்கேருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்ட்டு ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் அந்த பாட அந்த பேக்கிங் எந்த பாடல் இல்ல எந்த என்ன விஷயங்கள் நீங்க அங்க கொடுத்தீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஆக்சுவலா நான் என்ன பாடினேன்றது எனக்கு ஞாபகம் இல்ல அது வந்து ரெண்டாயிரத்தி ஒன்போதுல ஆரம்பிச்சது இப்போ அந்த ஸ்டூடியோவே இல்லை நம்ம கோதண்டபாணி ஆடியோ லபாரேட்டர்னு சொல்லிட்டு நம்ம எஸ்பிபி சாரோட ஸ்டுடியோ அது சோ அந்த ஒரு பழைய ஸ்டுடியோ நம்ம அவுச்சி ஸ்கூலுக்கு ஆப்போசிட்ல இருந்தது இப்போ அந்த ஸ்டுடியோல தான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் செஷன் அதாவது படத்துக்குன்னு போயிட்டு ஒர்க் பண்ணுன்னு பாத்தீங்கன்னா சி எஸ் பாலு அப்படின்னு ஒரு கம்போசர் அவருடைய தெலுங்கு படம் ஒரு கதா அப்படின்னு ஒரு தெலுங்கு படம் ஐ திங்க் ஜெனிலியா நடிச்சிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் இஃப் ஐ நாட் ராங் ஸோ அந்த படத்துல தான் என்னோட ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரீ ரெக்கார்டிங் செஷனில் ஒரு போய் வாய்ஸ் பதிவு பண்ணதுன்னா ஒரு படத்துக்குன்னு அந்த படம் தான் ஃபைன் நான் உங்களை நிறைய கொஸ்டின் கேட்டேன்னா பாக்குறவங்களே என்ன திட்டுவாங்க டேய் அவர் எவ்வளவு பெரிய சிங்கர் அவரை உட்கார வச்சுட்டு ப்ரோ ஆமா ப்ரோ இவரை வச்சுட்டு நீ வந்து கேள்வியா கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்ட்டு ஏன்னா உங்க இன்ஸ்டா பேஜ் ஓப்பன் பண்ணாலும் சரி நீங்க யூடியூப் ஓப்பன் பண்ணாலும் சரி அதுல உங்களோட வாய்ஸ் கேட்டு அவ்வளவு பேரு உங்களோட ஃபேன் ஃபாலோவர்ஸ் அவ்வளவு பேர் இருக்காங்க அங்க இருந்தே ஃபர்ஸ்ட் நான் பேக்கிங்ல இருந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சு நீங்க கொடுத்த ஒரு பேக்கிங் அப்படின்னா இந்த இதா இருக்கும் அது ஏன் அவ்வளவு பிடிச்சிருக்கு பர்டிகுலர் அப்படின்ற ஒரு விஷயம் இல்ல ப்ரோ நம்ம எல்லா செஷனுமே ஜாலியா என்ஜாய் பண்ணி தான் பண்ணுவோம் நிறைய இருக்கு நீங்க அந்த மாதிரி சொல்லலாம் நிறைய பாடல்கள் பெரிய பெரிய ஹிட்டான பாடல்கள் ஏகப்பட்ட பாடல்கள் பேக்கிங் பாடிருக்கோம் பேக்கிங்னா நான் மட்டும் பாடுறது கிடையாது நம்ம சேர்ந்து தான் பாடுவோம் சில பாடல்களே என்னோட சோலோ வாய்ஸ் கூட பேக்கிங்ல வரும் சோ அந்த மாதிரி இருக்கு நம்ம மேல வேற மாதிரி வேற மாதிரி வேற மாதிரி அந்த பாட்டுல வேற மாதிரி அந்த நடுல தரலோக்கல் வாய்ஸ் எல்லாம் தான் சோ அந்த மாதிரி அந்த கண்டா வர சொல்லுங்க அந்த பாட்டு அப்புறம் என்ஜாய் என்ஜாமில் வரக்கூடிய அந்த குலவ சத்தம் அந்த குலவ சத்தம் தான் இப்படி எல்லாருமே தான் பாத்துக்கிட்டு இருக்கோம் அந்த அந்த சத்தம் மட்டும் மாதிரி அப்படி போவோம் அது அப்போ அங்க ரெக்கார்டிங்ல அறிவு இருந்தாங்களா அறிவும் தீ இருந்தாங்களா நீங்க பண்றப்போ இல்ல இல்ல அறிவு இல்ல சந்தோஷம்னா இருந்தாரு பட் அவங்க எல்லாருமே நாங்க எல்லாம் ஒரே ஏரியா தான் சந்தோஷம்னா அந்த தெருவிலேயே தான் நானும் இருக்கேன் அறிவு அப்போ இல்லை அவரும் அங்கே எங்க இல்ல தான் இருந்தார் அப்போ ஆக்சுவலாக அதுக்கப்புறம் மாறிட்டாரு ஓகே அந்த கண்டா வர சொல்லுங்க அப்படின்றப்போ அதுல ஒரு அந்த அந்த பேக்கிங் வரப்போ எல்லாருமே நம்ம மாரி செல்வராஜன் ஒரு நிக்கிற மாதிரி ஒரு ஃப்ரேம்ல இருந்திருப்பாங்க ஸோ அவர் தான் பாடினாங்கன்னு என்ன எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா அந்த பேக்கிங்ல பாடுறப்போ எவ்வளோ டேக் எடுத்துச்சு அந்த வயசுக்கு அந்த அந்த பேஸ் வயசுக்கு இல்லை ப்ரா அது ரொம்ப டேக்லாம் எடுக்காது ஏன்னா அதுவும் இல்லாமல் இந்த சாங்கில் ஃபர்ஸ்ட் வர்றதெல்லாம் சந்தோஷன்னா வாய்ஸ் தான் அந்த கண்டா வர சொல்லுங்க சாங்கோட செகண்ட் ஹாஃப் மேலே வர்றது என் வாய்ஸ் இருக்கும் அதுல வந்து சந்தோஷம் என்ன பண்ண நாங்கள் வந்து கண்டா வர சொல்லுங்க கண்ணனை கையோட கூட்டி வாருங்க அந்த போர்ஷன் மட்டும் நாங்கள் பேக்கிங் கோரஸாக பாடிட்டோம் ஆக்சுவலாக கோரஸ்னா ஒரே அந்த ஒரே லேயரை ஒரு ஒரு நாலஞ்சு பேர் நான் ஒரு நாலு லேயருக்கு பாடிட்டோம் அது பாடி முடிச்சதுக்கு அப்புறம் நான் கூப்பிட்டு இது கொஞ்சம் கிரஞ்சியா ஒரு ஒரு நாலு ஏர் பாடினாரு சோ அப்பதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா கண்டா வர சொல்லுங்க கர்ணன கையோட கூட்டி வாருங்க சோ இப்படி பாடிட்டு இது வந்து ஒரு நாலு ஏர் எடுப்பாங்க அது எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க பிளகின்லாம் போட்டு அதை ட்வீட் பண்ணும்போது உங்களுக்கு சோ அப்படி கேட்கும் சோ தான் ஒரே ஒரு ஒரு தான் ஒரே நிறைய பாடுறதுனால அது ஈஸியா பண்ணிடலாம் ஓகே எனக்கு இன்னொரு அப்டேட்டும் கொடுத்து இந்த லெஜெண்ட்ல கூட நீங்க உங்களோட வாய்ஸ் நாங்கள் கேட்டோம் லெஜெண்ட்ல இருந்து அந்த எந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா லெஜெண்ட் நம்ம ஹாரிஸ் சாருக்கு நான் நிறைய ஒர்க் பண்ணிருக்கேன் ப்ரோ இப்பயும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ ஹாரி சாருக்கு நிறைய பாடல்கள் இந்த மாதிரி நிறையா அவரோட வாய்ஸ் அவரோட சாங்ல வரக்கூடிய வாய்ஸ் எஃபெக்ட்ஸ்லாம் நிறைய பண்ணியிருக்கேன் நீங்க லெஜண்ட்னு பர்டிகுலராக கேட்டதுனால அதில் வந்து மொஸிலோ மொஸ்ல ஆயிரம் ரயிலே அதில் வந்து அந்த லெவலு அந்த லெவலு அந்த லெவலு அந்த லெவலு அப்புறம் அந்த ஆப்ரோ பண்ட்டு சிக்கா சிக்கா சிக்கி 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 சோன்னு ஸோ அங்கே பண்ணது அதில் அப்புறம் அந்த இன்னொரு பாட்டு கூட அதில் ஏய் ரத்தக்கு ரத்தக்கு ஏய் சித்தக்கு சித்தக்கு ஏ ஏ அந்த பா அந்த அட பண்ணு அடப்படுறான் வா டிவ செல் வாட்டி அந்த பாட்டிலையும் பாடி

கார்த்திக் சார் படம் அதுல வந்து வாமா சந்தேவ் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும் சோ அதுலயும் அது நல்லா க்ளீனாக நோட் பண்ணீங்கன்னா அதுல அப்படிலாம் சும்மா நிறைய ஹாரிஸ் சார் வந்து நிறைய இந்த மாதிரி வாய்ஸ் எஃபெக்ட்ஸ் இருப்பாரு அவரே சொல்லியும் காட்டுவாரு எப்படி வேணும்னு சொல்லி சொல்லி காட்டுவாரு ஸோ அப்படி அந்த பாட்டில் வந்து நடுவில் வந்து ஒரு ஒரு நேட்டிவ் அமெரிக்கன் ஒரு ஒரு ட்ரைபல் ஓக்கல் மாதிரி ஒரு ஒரு ஃபன்னியான ஒரு எலமெண்ட்டாக ஒன்று பண்ணணும்னு சொன்னார் நம்ம விக்னேஷ்காந்த் பிரதர்னு நினைக்கிறேன் அவர் நடிச்சிருப்பார் அந்த சாங்கில் ஸோ அவரோட அந்த போஷன் வரும்போது அவர் கொஞ்சம் ஃபன்னியான விஷயங்கள் பண்ணிட்டு இருப்பாரு அந்த சாங்கில் ஸோ அப்போ அவருக்கு ஏற்ற மாதிரி ஏதோ ஒன்று பண்ண சொன்னார் அவர் வந்து சில ஐடியாஸ்லாம் கொடுத்தாரு அதை கேட்டுட்டு நம்ம ஒன்று ஒரு ஃப்ளோல ஒன்று பண்ணோம் அதில் அந்த சாங்ல ஸோ அது எப்படி வரும்னா

அது பேக்கிங் நம்பர் போவல ஓகே ஃபைன் பீஸ்ட் மோடு அப்படின்னு வரப்போ அனிருத் சார் அதான் அதை பற்றி பின்னாடி கேட்போம் பீஸ்ட் மோடில் வந்து எங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி தான் இந்த படத்தில் பார்த்து நீங்கள் எதாவது மிஸ்டேக் கண்டுபிடிங்கன்னா எங்களால் முடியாது அந்த மாதிரி ஆனால் இன்டர்வியூஸில் கேட்டுருக்கேன் இந்த மாதிரி பீஸ்ட் மூடில் நாங்கள்லாம் பாடி இருக்கோம் அப்படின்ட்டு ஸோ அங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன் ஃபஸ்ட்டு நீங்கள் பாடிருக்கேன் அதுக்கப்புறம் நான் கொஸ்டின் கேட்டுரும் திருட்டி பிடிக்கும் வெடி வெடிக்கும் ஒருத்தன் வந்தால் படம் நடுங்கோ அவன் மேல் இடிக்கும் கூட்டம் எல்லாம் தோல்வி மட்டும் பழகிடணும் சில பேரின் பெயர் தான் ஒரு ஆளுமை பெறுமாமே ஒரு வீரம் தடமே நீ காய வாங்குற இடமே அப்படி இருக்கும் அதுல அனிருத் சார் நாங்கள் இவ்வளவு எல்லாம் சில பேர்லாம் அனிருத் சார் தான் பாடி இருக்கன்ற மாதிரிலாம் நடிச்சிட்டு இருக்கோம் ப்ரோ அனி ப்ரோ தான் அவர் வாய்ஸ் வாய்ஸ் தான் இருக்கும் நாங்கள் நிறைய எனக்கு நீங்க பேக்கிங் பத்தி சொல்லிட்டீங்க ஆனா உங்களை வந்து நாங்கள் ஒரு சிங்கரா நாங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணி சார் இவர் மாதிரி தான் இப்போ நம்ம பாடணும் இவர் மாதிரி தான் இப்போ இருக்கணும் அப்படின்னு நாங்கள் ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருந்தோம் நீங்க கோச்சிங்கனாலும் நீங்க கோச்சுக்கிட்டாலும் என்னால் காப்பாற்ற முடியாது ப்ரோ கொஸ்டின் செக்மெண்ட் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு உங்களுக்காக ஒரு லிஸ்ட் ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க

ரெகுலராக வரக்கூடிய ஒரு சிங்கர் வந்து அவைலபிளாக இல்லைன்னு சொல்லிட்டு தான் என்னை வந்து அன்றைக்கி என் ஃப்ரெண்டு கூப்பிட்டாரு செண்பகராஜ் கூப்பிட்டுருந்தாரு ஸோ அப்படி தான் நான் அந்த செஷனுக்கே போயிருந்தேன் சாருக்காக நான் போகக்கூடிய ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பேக்கிங் செஷன் அது ஓகே ஃபஸ்ட்டு செஷன் அது ஸோ அப்படிதான் உள்ளே போயிருந்தோம் பேக்கிங்க்குன்னு போயிருந்தோம் உள்ளே போயிட்டு அப்புறம் நடந்த மேஜிக் தான் நம்ம இன்னைக்கு கேட்குற சாங்கு அப்படிதான் நடந்தது அது ஓகே மணி சார் அப்படின்றப்ப சில பேருக்கு பயம் இருக்கும் சில பேருக்கு வந்து பிரம்மாண்டமா இருக்கும் உங்களுக்கு எப்படி இருந்தது எனக்கு வந்து ஒரு பயம் கலந்த சந்தோஷம் அந்த மாதிரி இருந்தது ஓகே தலைவர் போறாடா அந்த மாதிரி தலைவனை பார்த்துட்டேண்டா அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு வேற அது செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் போகுது அது ஒரு அது ஒரு ஸ்டோரி அது உள்ள பஞ்சத்தன் உள்ள போறோம் உள்ள உடனே லெஃப்ட் சைட்ல பார்த்தா மணி சார் உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு எங்களுக்கு கேஃப்டேரியாவில் உட்கார வச்சு எங்களுக்கு எல்லாம் ஸ்நாக்ஸு காஃபி எல்லாம் கொடுத்து மேலே கூப்பிட்டு போயிட்டு அர்ஜுன் சாண்டி தான் எங்களுக்கு அந்த வாய்ஸ் கான் கண்டக்ட் பண்ணாங்க ஸோ அவர் வந்து தமிழ் தெரிஞ்சவங்களுக்கு தமிழ் லிரிக் ஷீட்டும் தெரியாதவங்களுக்கு இங்கிலீஷில் லிரிக் ஷீட் கொடுத்துட்டு இந்த சாங் என்ன மாதிரி இருக்க போகுது எதை பற்றின ஒரு சாங்காக இருக்க போகுது என்ன மாதிரி சவுண்டிங்கில் இந்த சாங் இருக்க போகுது அப்படின்லாம் சொல்லிட்டு எங்களுக்கு ஐடியாஸ் கொடுத்துட்டாங்க அதனால் வந்து இந்த தமிழ் வந்து கொஞ்சம் யூஸ்வல் நடையில் இல்லாமல் கொஞ்சம் பழைய நடையில் இருக்கும் ஸோ ஸோ அந்த மாதிரி இருக்க போது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வார்த்தைகள் அந்த 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 லிரிக் ஷீட்லாம் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு எங்களை திருப்பி கீழே வந்து வாய்ஸ் புத்து கூப்பிட்டு வராங்க நாங்கள் இறங்கி வரோம் கரெக்டாக மணி அஞ்சு அஞ்சு ஐம்பத்தஞ்சு இன்னும் அந்த டைம் மறக்கவே முடியாதனால் அவர் தலைவர் என்ட்ரி அப்படியே ஒரு ஊர் அப்படி வரப்பில் வீட்டுக்குள்ளேருந்து ஸ்டுடியோக்குள்ளே போகிறாரு தரிசனம் கிடச்சிருச்சரா அந்த மாதிரி இருந்தது ஏன்னா ஜென்ரலாக சார் வந்து ரொம்ப பிஸியாக இருப்பாங்க இல்லைங்களா ஸோ பேக்கிங் செஷனுக்கு வந்து அவங்க ஐடியாஸ் மட்டும் பண்ணிவிட்டு அங்கே உள்ளே இருக்கிற மெயினான அவங்க சவுண்ட் இன்ஜினியர்ஸ் எடுப்பாங்க ஸோ அதனால் வந்து சார் இருக்க மாட்டாங்கன்னு தான் நினச்சேன் நான் நான் நினைச்சேன் சரி மணி சார் இருக்காங்க கண்டிப்பாக அவங்க ஏதாவது மீட்டிங்கில் அது மாதிரி எதாவது டிஸ்கஷனுக்கு வந்திருப்பாங்க சார் வந்து சும்மா உள்ள வேற ஏதாவது வந்து பார்க்க வந்திருப்பாங்க அப்படின்னு நான் நினச்சேன் கடைசியில் பார்த்தா நாங்கள் வாய்ஸ் பூத்துக்குள்ள போறோம் கன்சோலூர்ல வந்து மணி சாரு ரேமா சாரு எல்லாரும் இருக்காங்க சரி அவங்க ஏதாவது பேசிட்டு போயிடுவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன் நான் அப்போ கூட ஆனால் சார் வந்து நேராக அங்கேருந்து வெளியே வந்து எங்க வாய்ஸ் புத்துக்குள்ளே வந்தாரு இப்போ நீங்க உட்காந்துருக்கு இதே டிஸ்டன்ஸ்ல தான் உட்காந்துருக்காரு இந்த நான் இங்கே நிற்கிறேன் மொத்தம் பதிமூணு பேர் ரைட் சைடில் நாலு பேர் லெஃப்ட் சைடில் நாலு பேர் சென்டரில் அஞ்சு பேர் அந்த சென்டரில் சென்டர் நான் எனக்கு ரைட்டில் ரெண்டு லெஃப்ட்டில் ரெண்டு சென்டரில் நான் எனக்கு நேராக சார் உட்காந்துருக்காங்க எனக்குலாம் அப்படி கட கட கிட கிடன்னு ஆடுது ஆனால் ஒரு சந்தோஷம் சார் இவ்வளோ ஒரு கிட்ட நம்ம அந்த ஒரு அவர் கிட்டே ஒரு எனர்ஜி அந்த ஆறாக இருக்கும்ல அந்த அந்த ஒரு அந்த ஒரு ரேடியோஸ்க்குள்ளே இருந்தாலே நமக்கு ஏதோ ஒன்று ஒரு பவர் கிடச்ச மாதிரி இருக்கும் ப்ரோ அந்த ஒரு ஒரு செம்ம ஒரு ஒரு என்லைட்டன்டு சோல் இல்லை அவங்களாம் ஸோ அவங்களெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஒரு இனம் புரியாத சந்தோஷம் ஏற்படும்ல அந்த மாதிரி ஒரு ஆனால் ஒரு பயமும் இருக்கும் அது ஒரு மரியாதை கலந்த பயம் அது அதுதான் வேற ஒன்றும் இல்லை ஸோ அப்படி தான் இருந்தது சார் வந்து எங்களுக்கு எப்படி எடுக்க போறாரோ அவர் சொன்னார் இப்போ நீங்கள் சாங்கில் எப்படி கேட்குறீங்களோ அதே மாதிரி தான் ரெக்கார்ட் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் ரைட்டில் பாடிட்டே இருப்பாங்க செகண்ட் லெஃப்டில் பாடிட்டே இருப்பாங்க அடுத்து சென்டரில் ஜாயின் பண்ணுவோம் நாங்க ஸோ அப்படிதான் அந்த ஃபுல் சான்ஸ் எடுத்தாங்க சான்ஸ் பார்த்துக்கு தான் நாங்கள் போயிருந்தோம் ஸோ அப்படி ஒரு மூணு நாள் பிட் அந்த மாதிரி எடுத்துட்டு சேண்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சார் திருப்பி வந்தாங்க உள்ள வந்துட்டு தனிஒன் ஹேஸ் தின் வாய்ஸ் அப்படின்னு கேட்டார் தின் வாய்ஸ் யாருக்கா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் சண்டிகிட்ட கேட்டாங்க சார் நீங்களே செக் பண்ணுங்க சார் சொன்ன உடனே சார் வந்து தத்தக்கிறோம்னு சொல்லி எல்லாரையும் பாட சொன்னாங்க ஸோ எல்லாரும் தத்தக்கிறோம்னா லிரிக் இல்லாம வெறும் டியூன் மட்டும் ஸோ எல்லாரும் பாடிட்டே வராங்க ஸோ அதுக்கப்புறம் என் போர்ஷன் வரும்போது நான் வந்து லிரிக் பார்த்து வச்சுக்கிட்டேன் எந்த போர்ஷன்னு நான் மட்டும் வந்து சரி லிரிக்காவே பாடிடலாம் சொல்லிட்டு ஏன்னா எது கேட்பாங்கன்னா ஒரு கம்போசர் வந்து அந்த வார்த்தைகளோ டியூனோ எப்படி சவுண்டிங் ஆகுது அந்த சிங்கர் வாய்ஸ்ல அப்படின்னு கேட்கதான் பாடி காட்ட சொல்லுவாங்க ஸோ நம்ம அந்த வார்த்தைகளே போட்டு பாடிடுவோம்னு சொல்லிட்டு நான் வந்து வார்த்தைகளாகவே போய் பாடினேன் அது எனக்கு இருக்கேன் எல்லார்ட்டையுமே வந்து கேட்டாரு சார் எல்லாரையும் பாட சொல்லி கேட்டுட்டு நீ பாடு அப்படின்னு வெளியே போயிட்டாரு நான் வந்து இப்படி இப்படி பாக்குறேன் எல்லாம் என்ன பார்த்துட்டு இருக்காங்க என்ன என்ன பாக்குறீங்கன்னா அர்ஜுன் சாண்டி சொன்னார் சார் டோல் யூ டு சிங் மேன் அவர் என்ன சொல்றாரு கேட்டு பாடு அப்படின்னு ஓகே அவ்வளவுதான் எல்லாமே கட்டு இப்போ நேரம் பாத்தீங்கன்னா இப்போ நான் இங்க நிக்கிறேன் இல்லைங்களா இப்போ நான் இங்க உட்காந்து தர சொன்ன ஏஞ்சி சார் போயிட்டாங்க அங்க ஃபுல்லா செவு தான் இருக்கும் ஒரே ஒரு சின்ன கிளாஸ் விண்டோ மாதிரி இப்படி இருக்கும் ஓகே இருந்து நேரா பார்த்தா நான் சென்ட்ரல் நிக்கிறதுனால நேரா சார் இருக்காரு சார் வந்து அந்த ரெக்கார்ட் பண்ற இதுல உட்காந்துருக்காரு மெயின் கன்சோல்ல பின்னாடி மணி சார் இப்படி உட்காந்துருக்காரு ரெண்டு பேரும் அப்படியே நான் அவங்க ரெண்டு பேர் பார்வைக்கு நேரா நிக்கிறேன் எனக்கு தட்ட தட்ட தட்டன்னு ஆடுது பயப்படக்கூடாது இந்த மொமெண்ட்டை விட்டுறவே கூடாது நம்ம நம்மளோட ஃபுல்லஸ்ட் அண்ட் பெஸ்டஸ்ட் கொடுத்துணுன்னு சொல்லிட்டு மைண்ட் செட் பண்ணிட்டேன் இப்போ சார் என்ன பண் என்ன சொல்ல போகிறாரோ அதை அப்படியே வாங்கி பாடினோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன் ஓகே சார் சொன்னாங்க ஃபஸ்ட்டு ஒரு பிட் ஆஃப் டியூன் வந்து ஃபர்ஸ்ட் உள்ளே வந்து தான் எனக்கு சொல்லி கொடுத்துட்டு போனாங்க எங்களுக்கு தத்துக்கிற பாட வச்சாங்களே அந்த டியூன் சொல்லி கொடுத்து திருப்பி அதில் மூணு பிட் ஆஃப் வேறு வேறு டியூன் இருக்கும் செங்குருதியில் அந்த மூணு பிட்டமே வந்து சார் வந்து ஒவ்வொரு வாட்டியும் வந்து உள்ளே வந்து எனக்கு சொல்லிட்டு போனாங்க அவர் நினச்சன்னா அங்கேருந்தே சொல்லிக்கலாம் டாக் பேக்லேயே சொல்லியிருக்கலாம் பட் அவர் வந்து அது எவ்வளோ ஒரு ஒரு சீரியஸான ஒரு விஷயமாக எடுத்து அவங்க எவ்வளோ பாருங்கள் ஒரு நான் வந்து ஒரு ஒரு அப்கம்மிங்கு யாரும் பெருசாக பெருசாக வெளியே வராத ஒரு தெரியாத சிங்கர் அது இல்லாமல் நான் பேக்கிங் செஷனுக்கு வந்து ஒரு சிங்கரு அவர் நினச்சது அங்கே எது கூட சொல்லியிருக்கலாம் பட் அவர் மூணு வாட்டியும் உள்ளே வந்து எனக்கு அந்த டியூனை சொல்லிவிட்டு போனார் போயிட்டு ரெக்கார்ட் பண்ணார் நல்லா இருக்கியா அப்படியே பாட்டு நல்லா ராவா நல்லா ட்ரைபிள் ஃபீல்ல பாடியா அப்படின்னாரு ஓகே பாடி முடிச்சிட்டோம் பாடி முடிச்ச உடனே ஃபுல்லா கேட்குறோம் கேட்கும் போது கேட்கலாமா ஏதாவது கரெக்ஷன் இருந்தா அப்புறம் மாத்திக்கலாம் அப்படின்னாரு உடனே அந்த நான் பாடினதில் மட்டும் ஒரே ஒரு கரெக்ஷன் தான் என்னன்னா எங்குடிய காப்போனின்னு இருந்தது வரிகளில் நான் வந்து அதை கலவிக்கலாம் எங்குடிய காப்போனின்னு மாத்தி பாட சொன்னாங்க அவ்வளோதான் மற்றபடி எதுவுமே கரெக்ஷன் பண்ணதில்லை ஆஹ் ஒரு ஒரு வரியும் நான் நல்வாட்டி பாடி அப்படியே டெக் எடுத்துட்டாங்க ஸோ அவ்வளோதான் ஸோ அப்படிதான் ரெக்கார்ட் பண்ணாங்க ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணிட்டு ப்ளே பண்ணி கேட்கும்போது அப்படியே ஒரு மாதிரி நமக்கு ஒரு ஆனந்த கண்ணின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி நமக்கு அப்படியே கண்டெல்லாம் அப்படியே தேங்கி அப்படியே வந்து நின்றுச்சு இந்த மொமெண்ட்டுக்காக தான் நம்ம இத்தனை வருஷம் ஒர்க் பண்ணோம் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு ஒரு பேக்ரவுண்டும் இல்லாமல் நம்ம வந்து சரி நம்ம ஒரு விஷயத்த நம்ம நோக்கி ஓடிட்டே இருக்கும்போது ஒரு பேஷனுக்காக ஓடிட்டே இருக்கணும் என்னதான் கஷ்டங்கள் வந்தாலும் வாழ்க்கையில் நம்ம வந்து அதை நோக்கி ஓடிட்டே தான் இருக்கணும்னு நினச்சிட்டே இருக்கிறவங்களுக்கு அப்படி அந்த ஒரு மொமெண்ட்டுக்காக தான் நம்ம எல்லோரும் ஒர்க் பண்ணுறோம் அது எந்த ப்ரொஃபஷனாக இருந்தாலும் சரி எனி எனி ஆர்ட் ஃபார்ம் இல்லை எனி ப்ரொஃபஷன் அவங்க அந்த ஒரு பேஷன் நோக்கி ஓட்டே இருக்கும்போது அந்த அவங்க நினச்சிட்டு இருந்த ஒரு மெயினான ஒரு மொமெண்ட் வரும்போது அதை நம்ம அட்டம் பண்ணோம் அது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்குன்னு நம்ம நினைக்கும் போது ஒரு சந்தோஷம் அவர் ஒரு ஆனந்தம் ஏற்படும்ல ஸோ அந்த மாதிரி ஒரு தருணமாக தான் எனக்கு இருந்தது ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நன்றி சொல்லணும் இது அது வரைக்கும் எனக்கு அந்த அந்த மொமெண்ட்டுக்கு நான் வர்ற வரைக்கும் எனக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அத்தனை மியூசிக் டைரக்டர்ஸ் அத்தனை மியூசிக் இன்சார்ஜஸ் எனக்கு வாய்ப்பு சொல்லிவிட்ட அத்தனை மியூசிஷியன் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்கும் ஒரு தேங்க்ஸ் மாதிரி அம்மா நம்ம ஒரு மனசார் நம்ம நான் ஸோ அவங்க என் ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் அப்படி ஒரு மொமெண்ட்டாக தான் இருந்தது எல்லாருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்கிற மொமெண்ட்டு அப்பா சூப்பர் நம்ம இந்த இடத்து வந்து நின்று பாடிட்டோம் சார் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு சந்தோஷம் ஒரு ஆத்ம திருப்தியாக இருந்தது அது எங்கே நாங்கள் பார்த்தோம் அப்படின்னா ஆடியோவில் இல்லை அதை பார்த்தோம் எல்லாத்தோட பேஸிலையுமே அவ்வளோ ஒரு விஷயங்கள் இருந்துச்சு அவங்க நீங்கள் பாடுறப்போ அவங்களோட ரியாக்ஷன்ஸ்லேயே தெரிஞ்சு ஓகே ப்ரோ நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை ஸோ அங்கேருந்தே நம்ம வந்துடுவோம் தேவலால நாட்டம்லேருந்தே வந்துடுவோம் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அந்த பாட்டு எங்களுக்காக செங்குரு திசையோனே பங்குடிய வேலோனே செவ்வளரி தோனோனே போனே கடம்பாயடும்பா முருகா கதிர்வேல் குமரா மருகா துடிவேலரசர்கரசே வடிவேல் அருள்வாய் மலர்வாய் மாமழப்பெதிடுமா ஓங்கிடுமா கொப்புகழி தாங்கிடுமா குடிகளும் ஓங்கிடுமா அந்த பேக்கிங் பாடிடுங்களா ப்ரோ அந்த ஆமா ப்ரோ அது அது பாடினாங்க அது நீங்க ஆக்சுவலா அந்த டுண்டும் அந்த இது எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்லை அதுக்கப்புறம் கூட செஷன் போயிருக்கு அதுல மேபி அப்போ வந்து என்கூட கூட பாடின மியூசிஷியன்ஸ் பாடிப்பாங்க ஓகே அது ரீசண்டா கோவிலில் போய் பாடி அதுவும் ரொம்ப வைரல் ஆகி அங்க இருக்கவங்களாம் ரொம்ப கொண்டாடுனாங்களா நீங்க கோவிலில் பாடுறப்போ அங்க இருக்கவங்களோட ரியாக்ஷன்ஸ் என்னவா இருந்தது இல்ல ப்ரோ ஆக்சுவலா வந்து அப்போ நான் பாடும்போது யாருக்குமே தெரியாது இல்லைங்களா ஏன்னா அதுக்கு ஒரு நாள் முன்னாடி தான் வந்து சாங் ரிலீஸ் ஆயிருக்கு செப்டம்பர் ஆறாம் தேதி ரிலீஸ் ஆச்சு நான் போய் பாடுன செப்டம்பர் எட்டுன்னு நினைக்கிறேன் சோ அதனால அது நம்ம நம்ம மக்களுக்கு வந்து அவங்க கோவிலுக்கு வந்திருக்காங்க நான் ஏதோ சாமி பாட்டு யாரோ பாடுறாங்க அப்படி தான் நினச்சிருப்பாங்க அவங்களுக்கு பெருசா தெரியாது பாடணும் அப்படின்னு ஒரு விஷயம் உங்களுக்கு எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முருகர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரோ எப்பயுமே அது எனக்கே தெரியாம அது அமைஞ்ச ஒரு விஷயம் தான் ப்ரோ எனக்கு லைஃப்ல நிறைய விஷயங்கள் அதாவது ஒவ்வொரு லெவல் ஆஃப் அதான் ஒரு ஒரு லெவல்லையும் நான் என்னென்ன டேர்னிங் பாயிண்ட் ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரும்ல இல்லை ஏதாவது ஒரு தொடக்கம் வந்திருக்கும்ல அங்க நினைச்சு பார்க்கும்போது அவருடைய கை இல்லாமல் அது நடந்தே இருக்காது அவருடைய பிளெஸிங்ஸ் ஏதோ ஒன்று நடந்திருக்கும் இல்ல அவர் பேரு கொண்டவர் மூலிமா நடந்திருக்கும் எதோ ஒன்று அவர் மூலிமா நடந்திருக்கும் இப்போ நான் சூப்பர் சிங்கர் கூட போம் போறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் பழனிக்கு போயிட்டு தான் போனேன் பழனிக்கு போய் சாமி கும்பிட்டு அவர் கும்பிட்டுட்டு எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுங்க நான் இன்னும் நெக்ஸ்ட் லெவல் போகணும் ஒரு நல்ல ஞானம் கொடுங்க அவ்வளோதான் ஏன்னா வின் பண்ணணும் அப்படிலாம் கேட்கல இப்போ இருக்கிறத விட இன்னும் எனக்கு ஒரு ஒரு தெளிவு கிடைக்கணும் அவ்வளோதான் ஸோ அந்த தெளிவு கிடைச்சாலும் நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் போயிட்டே இருப்போம்னு நினைக்கிறேன் ப்ரோ அவ்வளோதான் நீ வின்னிங் ஆர் லூசிங் டசன்ட் மேட்டர் ப்ரோ நீங்கள் வந்து எப்படி மூவ் ஆன் பண்றீங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நீங்க எப்படி நீங்கள் உங்களை ப்ரிப்பேர் பண்ணிட்டு அப்டேட் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து மூவ் ஆன் பண்றீங்க நெக்ஸ்ட் லெவல் அப்படின்றது தான் மேட்டர் நான் நினைக்கிறேன் திருச்செந்தூர் கோயிலில் ஏன் போய் பாடினேன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை முருகரை ரொம்ப பிடிக்கும் இல்லாமல் நான் பாடின வரிகளும் பார்த்தீங்கன்னா முருகரை பார்த்தீங்கன்னா பாடலாம் அவர் வந்து போர்க்கடவுள்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த பாட்டும் பார்த்தீங்கன்னா அந்த எதிரிகளை விழுத்துற மாதிரி அந்த பலி கேட்குற மாதிரி அப்படிதான் இருக்கும் அப்புறம் மக்களுக்காக எல்லாம் நல்லா நடக்கணும் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் இது நடக்குமா நடத்தி கூட இறைவா அப்படின்னு கேட்குற மாதிரியான ஒரு விஷயமா தான் இருக்கும் ஸோ அதனால் மெயினாக திருச்செந்தூரில் பார்த்தீங்கன்னா அங்கே சூரசம்ஹாரம் நடந்த இடம் இல்லைங்களா ஸோ அங்கே வந்து ஸோ இந்த மாதிரி அவரை பற்றின பாட்டே வந்து எனக்கு அமைஞ்சிருக்கணும் போது அவரை நேரில் போய் பார்த்து எனக்கு இந்த பாட்டு நீங்கள் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அதுவும் இல்லாமல் அந்த பாடல் வரியிலேயே இருக்கும் சில விஷயங்கள்லாம் ஸோ அதெல்லாம் வந்து லிட்டரலாவே நடக்கணும் லைஃப்பில் எல்லாரும் ஹாப்பியாக இருக்கணும் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் எல்லாருக்கும் நல்ல விஷயம் நடக்கணும் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி கேட்டு ஒரு தேங்க்ஸ் சொல்லி ஒரு பிரேயர் மாதிரி தான் அந்த பாட்டு நாங்க பாடினது அவ்வளவுதான் அது இப்போ எல்லாருமே கொண்டாடிகிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் டுபான் நம்ம லூஃபான் ஆமா ஆமா கொஞ்ச நேரத்துக்கு தான் ப்ரோ இருக்கும் என்ன லிஸ்ட்டு பெருசா குடுத்துருக்காங்க கொஞ்ச நேரம் ஒரு பாடல் பாடல்ஸ்னாவே நாங்க எடுத்துக்கிறோம் சோ டூஃபான் எங்களுக்காக தோஃபா தோஃபா கெஜ பீரம் காட்டும் கிஜக்கல்லிங்கனே தோஃபா தோசான் கடல் கோபம் கொட்டும் ஒளித்தார் நங்கனே தூஃபா தோஃபா

வெள்ள காலத்து மேட்டில் என்ன இழுத்து முடிஞ்சிக்கிட்டு போனவளே அந்த கல்யாண சேலையில கண்ணீரை தொடர்ச்சிக்கிட்டு போறவளே நான் தந்த மல்லிகாய நட்டாத்தில் போட்டு விட்டு அவரளி பூவச்சூடி எழுதபடி போறவளே ராசா தீய உசுறு என்னதில்லை பூச்சூடி பாக்கப்பட்டு போற புள்ள நீ போனா ஏ உடம்பு மண்ணுக்குள்ள ராவோ செதி வருமாடி புல்லா சாத்தி கொஞ்ச நேரத்துக்கு அந்த மேஜிக்ல இருந்து நான் வெளிய வர மாட்டேன் ப்ரோ இதுக்கப்புறம் பூ வாசம் புறப்படும் பெண்ணே அந்த பாட்டு இன்ஸ்டால போட்டு இருப்ப நீ உட்காந்து எழுந்தா எழுதி இருக்காய் ப்ரோ அதனால எல்லாமே அந்த லிஸ்ட்ல இருக்கு அதே கரெக்டா நான் பாருனான்னு தெரியல ட்ரை பண்றேன் புள்ளி சேர்ந்து புள்ளி சேர்ந்து ஓவியம் உள்ளம் சேர்ந்து உள்ளம் சேர்ந்து காவியம் கோடு கூட ஓவியத்தின் பாகமே ஊடல் கூட காதல் என்று ஆகுமே ஒரு வானம் வரைய நீல வண்ணம் நம் காதல் வரைய என்ன வண்ணம் மேகத்தையே மாற்றி மண் சேரும் மழை போல மடியோடு விழுந்தாயவா ஆ பூ புறப்படும் நான் பூ அறிந்தா தீ வந்து விரல் சுடும் கண்ணி தீவறிந்தான் உயிரல்லதெல்லாம் உயிர் கொல்லும் என்றார் உயிருள்ள நானோ என்ன ஆகுவேன் உயிர் வாங்கிடும் ஓவியம் நீ அந்த டைம்ல நம்ம இல்லாம போயிட்டோம்னு வருத்தமா இருக்கா உங்களுக்கு இருந்திருந்தா எனக்கு இன்னும் நம்மள விட லெஜெண்ட்ஸ்லாம் கண்டிப்பா ஃபைன் நீயானால கூட நம்ம ஏஆர் ரஹ்மானோட ஃபேன் பையா தான் நிறைய பாடல்கள் நீங்க அதுல காதலர் தினத்தில இருந்து லிஸ்ட் போட்டு நிழல் விழ நிழல் விழுந்த மணலையும் அடியினில் தாங்குவேன் உடையனை எடுத்து உடுத்து நூலாடை கொடி மலர் இடையினை உருத்தும் ரோஜா உன் பேர் மெல்ல நான் சொன்னதும் என் வீட்டு ரோஜாக்கள் பூக்கின்றன ஓர் நாள் உனை காணாவிடில் எங்கே உன் அன்பென்று கேட்கின்றன நீ வந்தால் மறுகணம் விடியும் என் வானமே மழையில் நீ நனைகையில் எனக்கு காய்ச்சல் வரும் வெயிலில் நீ நடக்கையில் எனக்கு வேலை வரும் உடல்கள் தான் ரெண்டு உணர்வுகள் ஒன்று ரோஜா 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 கண்ட பின்னே உன்னிடத்தில் என்னை விட்டு வீடு வந்தே அந்த வாய்ஸ் கேட்டதுக்கு அப்புறம் உங்ககிட்ட தான் எங்களை குடுத்துட்டு நாங்க வீட்டுக்கு போறோம் இல்ல அந்த அளவுக்கு நிஜமா சொல்றேன் அவ்வளவு மேஜிக் இருக்கு ப்ரோ நீங்க திட்டினாலும் பரவ திட்டினாலும் பரவாயில்ல ஒரு வெளியே போய் இன்ட்ரென்னு கூப்பிட்டு பாட வச்சிட்டா பாரு அப்படிலாம் நினைக்க கூடாது ப்ரோ எனக்கு தெரிஞ்சு அடுத்து ஏ ஆர் ரகுமான் சார் தான் மறுபடியும் வராரு என்ன பாடல்னா என்னை காணவில்லை நேற்று நிமிஷங்கள் ஒவ்வொன்றும் வருஷங்களாகும் நீ என்னை நீங்கி சென்றாலே வருஷங்கள் ஒவ்வொன்றும் நிமிஷங்களாகும் நீ எந்த பக்கம் நின்றாலே மெய்யாக நீ என்னை விரும்பாத போதும் பொய் ஒன்று சொல் கண்ணே என் ஜீவன் வாழும் நிஜம் உந்தன் காதல் என்றா என்னை காணவில்லையே நேற்றோடு எங்கும் தேடி பார்க்கிறேன் காற்றோடு உயிர் ஓடி போனதோ உன்னோடு அன்பே நான் நிழலில்லாத தெரியாதா என் நிழலும் நீ என புரியாதா உன் நிழலை சேரவே முடியாதா அன்பே அன்பே 땡스 ब्रो சாரி ப்ரோ இதுதான் நான் கேப்பேன் கடைசியா ரெண்டு பாடலோட நான் முடிச்சினும்னு நான் ஆசைபரம் வே انا ரொம்ப நான் உங்களை பாட வெச்சிட்டே இருக்கேன் இந்த வாத்தி ரேட் ராப் பாடினீங்க அது இப்போவும் சோசியல் மீடியால அந்த ஷார்ட்ஸ்ல பயங்கர ட்ரெண்டிங்கா இருக்கு ब्रो கொஞ்சம் இந்த பண்ணி பண்ணும் ப்ரோ அது வந்து புல்லட் ராப்னு சொல்லுவாங்க ரேப்ல நிறைய டைப்ஸ் ஆஃப் ரேப் இருக்கு இல்ல அதான் ப்ரோ அந்த ட்ரை பண்றேன் அந்த ஃப்ளோ வந்து நான் பாப்போம் இல்ல இல்ல புல்லட் ராப்னு செனினீங்களே புல்லட் ராப் மீன்ஸ் தக 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 அந்த மாதிரி இருக்கற தக 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 இருக்கும் அது அதுக்கு பேர் புல்லட் ட்ராப் அது இந்த வாத்திரியர் வந்து புல்லட் ட்ராப்ல புல்லட் ட்ராப் அந்த நடுவில் ஒரு போர்ஷன் பரப்பாருல்ல தெருவில் நடக்கிற கொடுமையா கிடக்கிற தலைமுறை படிக்கிற தமிழ் இருக்குது பொதுமாதிரி எதுக்கு நீங்க விளையாடுற பழக்கம் எனக்கு இல்லை எப்போதும் என்னோட இருக்கும் பட்டாளம் அப்படி இருக்கும்

தேனாக நாகவானூருதோ கண்ணம்மா கண்ணம்மா கண்ணிலே என்னம்மா ஆகாயோ சாயாம தூவம் ஏது ஆரா காயங்கள் ஏது கண்ணம்மா கண்ணம்மா கண்ணிலே என்னம்மா நன்றி 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 வேற லெவல் அப்படின்னு தான் சொல்லுவோம்